வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். நேற்றுக்கு வந்து ரயிலில் சிறுமியை பலாத்காரம் செய்ய முயன்ற ஆர்கே நகர் பாஜக வேட்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம், இது ஒரு கேட்டகரி. அதாவது இராணுவத்தில் இராணுவ வீரர்கள் தினம் தினம் ஆயுதங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க, அதில் பலரும் லீவுக்கு வராங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவன், அந்த இராணுவத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க எவனோ ஒருத்தன் மெட்டல் நாயாக இருப்பான். இதுக்கு முன்னே ஒரு கேஸை பார்த்தோம், அவங்க வீட்டு மரத்தில் கொய்யாக்காய் அறுத்ததுக்காக சிறுவனை சுட்டார் ஒரு இராணுவ வீரர். ஏதோ ஒரு மெண்டல் நாய் இருக்கும் அவ்வளோதான். ஏன் ஆண்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா மக்கள் தொகையில் பாதி ஆண்கள் தான். எல்லா பயலும் ஏன் பொம்பளை மேலே பாயறதில்லை? ஏன் இந்த மாதிரி சில கேடுகட்ட பிறவிகள் இவனுங்க மட்டும் இப்படியெல்லாம் லந்து பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்தா, வந்து ரத்தத்தில் கலக்கக்கூடிய சில ரசாயனங்கள் தான் இதுக்கு காரணம்ங்கிறாங்க. இந்த நாளமில்லா சுரப்பிகள் சில ரசாயனங்களை சுரந்து அதை ரத்தத்தில் கலந்து விடுது. அந்த ரசாயனங்கள் செய்யக்கூடிய காரியம்தான் ஒருத்தர் கோபக்காரனாக இருக்கிறது, ஒருத்தர் பயந்த சுபாவமாக இருக்கிறது, இப்படி அப்படிங்கிறாங்க. இந்த நாளமில்லா சுரப்பிகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கிங் ஆஃப் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிட்யூட்டரி, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எதுன்னா நம்முடைய எண்ணங்கள். ஏன் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நிறை குடம் தழும்பார். அதாவது சரியான ஆண்மகன் எப்பவுமே இந்த மாதிரி பக்கித்தனம்லாம் பண்ணவே மாட்டான். எவன் ஒருவனுக்கு தன் ஆண்மையின் மீது சந்தேகம் இருக்கிறதோ, எவன் ஒருவன் செக்ஷுவலி அவங்கிட்ட குறை இருக்கோ, அவன்தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவான். அதாவது டெஸ்டிங். இப்போ நேற்றுக்கு வந்தவன் மேலே அந்த ஸ்மெல்லு சரியில்லை, அதனால தான் எனக்கு வந்து எரெக்ஷன் நடக்கலை அப்படின்னு அவனையே வந்து நொண்டி சமாதானம் சொல்லிக்குவான். இது போல் வக்கரங்கள், அதாவது வந்து நாலு பேர் பார்க்க செய்யணும், இல்லை சுற்றி நான்கு பெண்கள் இருக்கணும், இப்படி அவனுக்கு அவனையே வந்து இந்த நொண்டி சாக்கை வந்து கிரியேட் பண்ணிப்பான். அதை போன்ற கேட்டகரி தான் இந்த கருமம்லாம். ஏ பேசிக்கலாக வந்து என்னடான்னா, இந்த ஆண்மை இழப்பு இது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ இந்த ஜென்ரல் ஹெல்த்தும் செக்ஸ் பவரும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்பு கொண்டது. உங்களுடைய ஜென்ரல் ஹெல்த் வந்து நார்மலாக இருந்தால் அதுவும் நார்மலாக தான் இருக்கும், பிரச்சனையே வராது. அந்த பிரச்சனை வரும்போது தான் இந்த மாதிரி, அதாவது சைக்கலாஜிக்கல் கிளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகை. ஒன்று அகத்தில் ஏற்படும் கிளர்ச்சி இயற்கையாக, இப்போ வந்து
இந்த மாதிரி ஒரு கிளர்ச்சி வந்து வெயிட் பண்ணாது. அவ தான் வரணும், இவ தான் வரணும், இந்த சைஸில் இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும், பெண்ணே தேவையில்லை. அதான் வந்து உண்மையான கிளர்ச்சி. அங்கே வந்து மேட்ரே முடிஞ்சிடும். ஏதோ டெட்டெக்ஸில் வந்து மேப் இருக்கும், அவ்வளோதான். துவச்சிக்க வேண்டியது தான் உள்ளடைய. இந்த மாதிரி சொப்பைங்க, இன்னும் சொல்லப்போனால் ஆண்மையற்ற கிழவாடிங்க, மனநோயாளிங்க, இவனுங்க தான் வந்து இப்படி எல்லாம் பண்ணுறது. இப்போ பொதுவாகவே இந்த ஆண்களுக்கு வந்து பெண்களை பார்த்தால் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அது ஏன்னா இந்த ஆண்மகனுடைய இன உறுப்புலேருந்து எண்ணங்கள்லேருந்து எல்லாமே வந்து வெளிநோக்கி தான் பாயம். எக்ஸ்ட்ராவோட எதோ சொல்கிறாங்க, ஆனால் பெண் வந்து இன்ட்ராவல். இப்போ ஒரு காமெடி கிளிப் ஒன்று வரும், சலூன் வாசலில் ஒருத்தவங்க வந்துட்டு பில் கிளின்டனை தெரியுமா, அவனை தெரியுமா, இவனை தெரியுமாம்மா. அதுக்கு வடிவேல் வந்து சிம்பிளாக பகவான முனுசாமியை தெரியுமான்னு. அதுக்கு இவன் தெரியாது, அவன் யார், உன் பொஞ்சாதியை வந்து 5 வருஷமும் அவன் தான் வச்சுருக்காம்மா. அந்த மாதிரி தன்னைத்தான் அறியாமல், தனக்குள் தான் பயணிக்காமல் உலகத்தையே ஜெயித்தா கூட வேஸ்ட்டு தான். அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஆண்களில் உண்டு. பெண் வந்து எப்பவுமே வந்து இத்ராவட், அவளுடைய இன உறுப்பை போலவே அவளுடைய அந்த சைக்கலாஜிக்கல் செட்டப் கூட வந்து என்னடான்னா, தன்னை நோக்கி உள்முகமாக அது போயிட்டே இருக்கும். அதாவது இயற்கையோடு நெருங்கிய தொடர்பு பெண்ணுக்கு உண்டு. பெண் வந்து என்னடான்னா வாழ்வு, வாழ்வுக்கு ஒரு தூதர் யாருன்னா பெண் தான். அதே போல் படைப்பு, படைப்புக்கு ஹோல்சேல் அத்தாரிட்டி யாருன்னா பெண் தான். இப்போ அதனால தான் வந்து அவங்க வந்து எப்பவுமே நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ தத்துவவாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுடைய எண்ணிக்கை வந்து விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த தத்துவம்லாம் வந்து மரணத்தை தான் பேசும். ஆனால் பெண் வந்து அவள் வாழ்வின் சின்னம். அதனால தான் அவங்க வந்து என்னடான்னா, நாம் வந்து இந்த பெண்களுடைய ஒப்பனை பற்றி ரொம்ப நக்கல் அடிக்கணும். அதுக்கு ஒரு உள்ளார்ந்த காரணம் உண்டு. அதாவது பெண் என்பவள் வாழ்வு, மரணத்துக்கு முந்திய ஸ்டெப் என்னடானா முதுமை. அதனால தான் பெண் வந்து ஒப்பனைக்கு அவளை முக்கியத்துவம் தரா. இது வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆளுக்கு. இன்னும் நிறைய இருக்குது. அதாவது வந்து ஒரு பெண் வந்து ஃபிசிக்கலாக வேணால் வீக்காக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் இந்த பாசம் பாயாசம் இந்த மாதிரி விஷயம் வரும்போது கொஞ்சம் அந்த அது என்ன சொல்கிறது, அவளுக்குள் இருக்கக்கூடிய ஆண்டனா சரியாக வேலை செய்யாமல் ஏமாந்து போயிடலாம். அது வேறு கதை. ஆனால் ஆணோடு ஒப்பிடும்போது பெண்ணுக்கு வந்து அந்த ஜட்ஜிங் கெப்பாசிட்டி அதிகம். இப்போ வந்து வீட்டுக்காரன் ஒரு நண்பனோடு சேர்ந்து வியாபாரம் பண்ணிகிட்ருப்பான், ஒரு ஊராக சுற்றிட்டு கிடப்பான். இந்த அம்மா சொல்லும், என்ன அவன் பார்வையே சரியில்லை, அவனோட போய் வியாபாரம் பண்ணுங்க. இன் வெரி பிகினிங் இட் செல்ஃப் அவங்களுக்கு வந்து அந்த அலாரம் வேலை செய்யும். இப்போ இயற்கை என்பது பேலன்ஸ் பண்ணுது. இப்போ ஆண்மகனுக்கு வந்து என்னடான்னா அவனுடைய சக்தி வந்து வெளிநோக்கி பாயக்கூடியது. அதாவது வந்து கொட்டி தீர்த்த மாதிரி. அதனால் வந்து அவன் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். நான் பார்த்துக்குவோம், அவன் ஊரெல்லாம் ஏமாத்துறான், ஏன் வேணாயா
என்கிட்ட பண்ணான்னா அப்புறம் இருக்குது ஓவர் கான்ஃபிடென்ட். ஆனால் பெண் வந்து அப்படி கிடையாது, ப்ராக்டிக்கல். இப்படி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் உண்டு. அதாவது நிறங்கள், நிறங்களை ஐடென்டிஃபை பண்ணுற கெப்பாசிட்டி. இப்படி ஆணுக்கு வந்து பேசிக்கலாக வந்து பெண் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. என்னங்கடா இது? அந்த தாழ்வு மனப்பான்மையில் இருந்து அவனை மீட்டெடுக்க அவன் உபயோகிக்கக்கூடிய ஆயுதம் தான் வந்து இந்த பாலியல் சீட்டல். இப்போ எப்படிப்பட்ட ஒரு பெண்ணும் பாலியல் சீட்டல் வரும்போது பதறி போயிடான். அதை பார்த்து இவனுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து சப்ரஸ் பண்ணிக்கிறது. இதெல்லாம் எவ்வளோ கேவலம் பாருங்க. இதில் ஒரு முக்கியமான மேட்டர் என்னடான்னா, டாக்டர் ஷாலினி அந்த அம்மா ஒரு யூடியூப் வீடியோவில் பேசியிருந்தாங்க. அதாவது எல்லா குழந்தையும் பெண் குழந்தையாகத்தான் உருவாகிறது கருவி. இப்போ கடைசி கட்டத்தில் அந்த பெண் குழந்தை ஆண் குழந்தையாக மாறுது. ஒவ்வொரு ஆண்மகனும் பெண் சிசுவாகத்தான் உருவாகிறார். அந்த பால் உறுப்பு, அதே போல் அந்த கைனகாலஜிக்கல் செட்டப் எல்லாமே கடைசி கட்டத்தில் தான் மாறுது. நாம் பெண்ணாக பிறக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் கடுப்பு இருக்கலாம், அது ஜீன்ஸ்லேயே இருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இது நான் இந்த வந்து என்ன ஆண் பெண் சமத்துவம் இதெல்லாம் வந்து நான் ஏதோ வந்து அது என்ன சொல்கிறத பெண்களுக்கு வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லலை, இழப்பீடாக கொடுக்கணும்னு சொல்லலை. இது காலத்தின் கட்டாயம். இன்றைக்கி உலகம் இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு, இந்த வடகொரியா தென்கொரியா கொஞ்சம் இறங்கி வந்து இப்போ ஏதோ பேச்சுவார்த்தைக்கு போகிறானுங்க 27ஆம் தேதி. அது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் அது வந்து அப்படி 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 3வது உலகத்துக்கு போய் சேர்ந்துருப்போம். இது உலகமே வந்து ஒரு படு பாதாளத்தை நோக்கி, அழிவை நோக்கி 4 கால் பாய்ச்சலில் போயிட்டுருக்கு. உலகமயம், மாசு, இல்லை அது என்னது துருவத்தில் இந்த பனி உருகுவது, இந்த ஓசோன் மண்டலத்தில் பிளவு, இது ஒன்று ரெண்டு இல்லை. யந்திரமயம், விஷமயம், இந்த தொழில்மயம், யந்திரமயம், தனியார் மயம், தாராளமயம், எல்லாம் மாயம் அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மதவாதம், பாசிசம், ஜாதியம், ஆணவ படுகொலைகள், இப்படி எல்லா கருமமும் வந்து என்னடான்னா ஒட்டு மொத்த மனித குலத்தை அழித்து ஒழித்து விடக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நாம் பேசிக்குவோம். இப்போ இவ்வளோ காலமாக உலகியல் ரீதியாக எல்லா முடிவுகளையும் வந்து ஆண்கள் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். மாத்திரியை விளையாடுவோம், பெண்களும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரட்டுமே. இப்போ நான் வந்து இந்த ஜெயலலிதா, மம்தா பானர்ஜி இவங்களையெல்லாம் வந்து பெண் அப்படிங்கிற பட்டியலில் கொண்டு வர மாட்டேன். அவங்க வந்து ஆண் வேடம் போட்டவர்கள் அவ்வளோதான். அது கேவலம், அது அவர்களால் பெரிய உபயோகம் இருக்காது. நான் சொல்கிறது என்னடான்னா, பெண்ணாய் பிறந்து பெண் மனதோடு பெண்ணாய் வளர்ந்து பெண்ணாகவே வாழ ஆசைப்படும் பெண்கள், அவர்கள் இங்கே வந்து இந்த டெசிஷன் மேக்கிங்கில் அவங்க வந்து ஆக்டிவாக இருக்கணும். இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல் அதிலெல்லாம் வந்து இந்த ஒதுக்கீடெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து ஃபேக்கு. அதாவது கட்சியில் எனக்கு செல்வாக்கு இருக்கும், என் தொகுதி வந்து பெண்களுக்கு ரிசர்வ் ஆகிடுச்சின்னு வைங்க, நான் வந்து என் பஞ்சாயத்துக்கு டிக்கெட்டை வாங்கிக்குவேன், அந்த சீட்டில் நான் தான் உட்காருவேன், நான் தான் எல்லா பஞ்சாயத்தும் பண்ணிக்கிட்டு கிடப்பேன். அது உபயோகம் இல்லை.
பெண் பெண்ணாக சுதந்திரமாக தன்னுடைய இயற்கையான இயல்பின்படி ஷி ஹாஸ் டு மேக் டிசிஷன். பெண்களே முடிவெடுக்கணும்னு சொல்லலை. டூ மச் இஸ் ஆல்வேஸ் பேட். ஆண்கள் பெண்கள் இரு பாலாரும் கைகோர்த்து ஒரு பேரழிவுக்கு எதிராக போராடியே ஆக வேண்டிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் போய் இந்த பக்கிங்க இது இங்கே பிரச்சனை என்ன தெரியுங்களா, இப்போ வந்து பெண் ஜனத்தொகை குறைஞ்சி போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. இப்போ வந்து நாம் காந்தியை வந்து சாக விட்டுட்டோம், அதனால் என்னாச்சு, இந்திரா காந்தி தான் கிடச்சிது. காந்தியும் இந்திரா காந்தியும் கம்பேர் பண்ணி பாருங்க. நாம் காந்தியை காப்பாற்றல, காந்தி மறுபடியும் பிறக்க மாட்டார், இந்திரா காந்தி தான் பிறக்கலாம். சரி ஓயிட்டோம், ஏதோ ஒன்று இல்லாத ஊருக்கு இழுப்பு பூ சக்கரை. இந்திரா காந்தியை வச்சு காப்பாற்றணுமா, இல்லை, அதனால் என்னாச்சு, சோனியா காந்தி தான் கிடச்சிது. சரி 10 வருஷம் அந்த யூபிஏ கவர்மெண்ட்டை தடுக்கி 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 ஏதோ உலக அரங்கலை ஏதோ ஒரு கௌரவம் ஒரு மரியாதை மக்கள் மத ரீதியாக பிளவுபடாமல் இந்த மாதிரி எக்கனாமிக்கல் டிசாஸ்டரெல்லாம் இல்லாமல் இந்த டிமானிட்டைசேஷன் மாதிரி டிசாஸ்டரெல்லாம் இல்லாமல் அப்படி வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தாங்க. நாம் அந்த சோனியா காந்தியாவது ஆதரிச்சுமா, இல்லை. நமக்கு யார் கிடைப்பா, மோடி தான் கிடைப்பார். அதே போல் இந்த இயற்கையில் பெண்களை பெண் குழந்தைகளை காப்பாற்றிக்கணும், அதற்குரிய மரியாதையை கொடுக்கணும், இல்லைன்னா வந்து கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து குடியரசு.